நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு என்னோட அன்பான வணக்கம். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொங்கல் திருநாள் அது பாரம்பரியமான தமிழர் பண்டிகை. சமயம் கடந்து ஜாதி கடந்து தமிழன் என்கிற உணர்வோடு எல்லாரும் கொண்டாடுகிற ஒரு திருவிழா. இது சூரிய வணக்கம். அதற்கப்புறமா உழவனுக்கும் விவசாயத்துக்கும் உதவுகிற காளைகளுக்கான மரியாதை. அப்புறம் சிறு கிராமங்களில் கூட அந்த கிராமத்தை உயிர்ப்பிக்கிற விளைச்சலை அனுபவித்து இதுவரைக்கும் நமக்கு உதவி செய்திருக்கக்கூடிய காளைகளுக்கு மரியாதை செய்து பாரம்பரியமான சிறு சிறு விளையாட்டுகளை அங்கே நடத்தி மக்கள் நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கான ஒரு அடிப்படையான பண்டிகை பொங்கல் பண்டிகை. எவ்வளவுதான் நகரமயமானாலும், எவ்வளவுதான் மக்கள் கிராமங்களை விட்டு நகரங்களுக்கு குடிபெயர்ந்தாலும், பொங்கல் பண்டிகை அப்படின்னா அந்த 2-3 நாட்கள் திரும்பவும் கிராமங்களுக்கு வந்துடுவாங்க. அது வந்து நான் ரொம்ப சின்ன வயதுலேருந்து கிராமத்தில் வளர்ந்ததுனால எனக்கு ரொம்ப விருப்பமான மகிழ்ச்சியான பண்டிகை பொங்கல் பண்டிகை. இனிப்பு உணவில் மட்டுமல்ல, விவசாயிகளின் உழவர்களின் வாழ்விலும் இருக்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இறைவனை வழிபடுகிற பண்டிகை. உழவர்களை காப்பாற்ற வழி இல்லை, ஆனாலும் பொங்கல் வருகிறது. வழக்கம் போல் நாம் சினிமா டிவின்னு பார்த்துட்டு உழவர்களுக்காக கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டுட்டு முடிச்சுருவோம். திரும்பவும் அடுத்த பொங்கல் வரைக்கும் இதை பற்றி யாரும் யோசிக்க போகிறது இல்லையே. அதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஐடி செக்டார் பெருகின பிறகு, அடுக்குமாடிகள் உயர்ந்த பிறகு, நிறைய இன்றைய தலைமுறைக்கு இயற்கைனா என்ன, விவசாயம்னா என்ன, அந்த வயலில் தண்ணீர் பாய்ச்சுவது, அதில் ஓடுகிற நெழிந்து போகிற தண்ணீர் பாம்பு, சின்னதாக குதிக்கிற தவளை, ஓரமாக ஓடுகிற நண்டு, எப்போதோ அதில் காட்சி தருகிற ஐர மீன், கெண்ட மீன், இதெல்லாம் அவங்க பார்த்ததே இல்லை. மழை வருது அப்படின்னா நாம் எல்லாரும் ஒதுங்குவோம் ஒரு எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள்ளே. ஆனால் விவசாயி அந்த நேரத்தில் வரப்பு எப்படி இருக்குது, அது திறந்திருக்கா, தண்ணீர் ரொம்ப வருமா, அல்லது இதை வரப்பை அடைச்சோன்னா பெய்கிற மழை அந்த வயலில் தங்குமான்னு அவன் வயலை நோக்கி ஓடுவான். அவன் இயற்கையோடைய வாழ்கிறவன் விவசாயி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழலில் அந்த எப்படி விவசாயம் நடக்கிறது, அதற்கு எந்த மாதிரி நாம் உதவி செய்யணுன்ற எண்ணம் இந்த தலைமுறைக்கு ஒரு 30 வருஷத்துக்கு மேலேயே அது போய் சேரலை. கல்வியும் அதற்கானதாக இல்லை. வாழ்க்கையோடு நேரடியாக தொடர்பு இல்லாத கல்வி முறையை நாம் வச்சுருக்கிறோம். அதனால் விவசாயிகளின் சோகம் என்பது நம்ம ஊரில் செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதன் வலி வேதனை அந்த குடும்பங்களுக்கு, அந்த கிராமங்களுக்கு மட்டுமே இருக்கிறதே தவிர இன்னும் நகரங்களுக்கு அது வந்து சேரவில்லை. 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி நாங்கள் எல்லோரும் சின்ன பசங்களாக இருந்தபோது வீடுகள் தோறும் மாடுகள் இருந்தது. அதுவும் குறிப்பாக கிராமங்களில், நகரங்களில் கூட நிறைய மாடு வளர்க்குறது, கால்நடைகளோடு மக்கள் வாழ்ந்தாங்க. ஒரு ஆட்டுக்குட்டி இருக்கும், ஒரு கொஞ்சம் கோழி வளர்ப்பாங்க. இன்றைக்கி எல்லாமே அடுக்குமாடி குடியிருப்பு. கிராமங்களில் கூட இந்த மாடு வளர்க்குறது, அதெல்லாம் பராமரிக்கிறது பெரிய கஷ்டமான வேலைன்னு எல்லாம் தவிர்த்துட்டாங்க. இப்போ கால்நடைகளின் எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்ச ஒரு சூழல். அப்புறம் இயற்கைக்கான இயற்கை உரங்களை பயன்படுத்தின காலம் அது. அதுவும் இப்போ இல்லாமல் போயிடுச்சு. அப்போதைக்கு தொலைக்காட்சிகள் இல்லை, வானொலி மட்டும்தான். ஒரே ஒரு சந்தோஷம் தியேட்டருக்கு வெளியாகிற அந்த ரிலீஸ் படங்கள் பார்க்குறது தான். மற்றபடி ஊரை சுற்றி வருவாங்க, புத்தாடை கட்டாயம் உடுத்துவாங்க, அந்த பாரம்பரியமாக வேஷ்டி சட்டை போட்டுட்டு ஊர் மந்தைகளில் இருக்கிற விளையாட்டு போட்டிகள் அல்லது அந்த கிராமமாக கூடி நடத்துகிற திருவிழாக்கள், சாமி கும்பிட்ற வைபவங்கள், இதை தான் செய்வாங்க. வீட்டுக்கு வீடு வாசலில் பொங்கல் வச்சு, அந்த கரும்பு அப்படி குவிச்சு வச்சு பொங்கலோ பொங்கல்னு எல்லாம் கத்தி மகிழ்வாங்க. இப்போ கரும்பு சாப்பிட்றது கூட குறைஞ்சி போச்சு, கடிக்கிறதுக்கு முடியலை, ஜூஸ் போட்டு குடின்றான். அதனால் அந்த அளவுக்கு பல்லில் சக்தி இல்லையா அல்லது கரும்பில் சுவை இல்லையான்னு எனக்கு தெரியலை. அந்த வெல்லம் இதெல்லாத்தையும் வச்சு பொங்குகிற பானையை பார்த்து, அப்புறங்க அந்த பொங்கல் வர்றதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடியே கிராமங்கள் தோறும் வண்டிகளில் புது பானை கொண்டாந்து விற்பாங்க, மண் பானை. இப்போது எல்லாம் குக்கரில் பொங்கல் வைக்கிறாங்க. அதனால் கிராமம் சார்ந்த அந்த சூழல் அமைப்பு மிக மிக மாறிப்போச்சு. பெரியவங்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்கிறது அதெல்லாம் ரொம்ப அருகிப்போச்சு.
அதனால் அன்றைக்கு இருந்தவர்கள் மக்களோடு இணைந்து பாரம்பரிய முறையில் பொங்கல் கொண்டாடினாங்க. இன்றைக்கி அது கேளிக்கையும் விளையாட்டுகளும் வேடிக்கையுமாக போயிருக்கிறது. முந்தியிருந்த வாழ்க்கை சூழல் அப்படின்றது குடும்பம் ஏறக்குறைய ஒரு கூடாக ஒரு கூட்டு பறவைகளாக குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் இருந்தாங்க. இப்போது குடும்பம்ன்றது தனித்தனி அறைகளாக ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய சுயம் அப்படின்றத மொபைல் மூலமாக எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி கொள்வதாகவும் யார் யாரோட தொடர்பில் இருக்கணும் அப்படின்றத தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றுவதாகவும் அமைந்திருக்கிறது. இப்போ ஒரு ஃபேமிலி அப்படின்னு எடுத்திங்கன்னா அந்த ஃபேமிலியில் நாலு பேர் இருந்தால் ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருக்காங்க, ஆனால் நான்கு பேர்களுக்குள்ளும் இருக்கிற உரையாடலை விட நான்கு பேர்களும் வெளி நபர்களோடு அல்லது தூரத்தில் இருக்கிறவங்களோடு பண்ணுகிற உரையாடல் ஒரு நாளில் மிக அதிகம். அப்பா அம்மா ரெண்டு பிள்ளைங்கன்னா அவங்களுக்குள்ளே பேசிக்கிறது, அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷன் ரொம்ப கம்மி. அப்பா வந்து வெளியில் யாரோடைய பேசுவார், ஆஃபீஸில் பேசுவார். அம்மா அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு அல்லது உறவுகளோடு பேசுவாங்க. பிள்ளைகள் அவன் நட்போடு பேசுவான். இவங்களாக கூடி பேசுவது குறைஞ்சி போச்சு. இதுதான் இன்றைய மாறிவிட்ட சமூக அமைப்பு. வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்குன்ற மாதிரி இந்த வலைத்தளங்கள் அவர்களை ஆக்கிரமித்திருக்கிறது. இதில் பெரியவங்க சின்னவங்கன்னு யாரும் கிடையாது. நீங்கள் ஒரு பயணம் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு திரும்பி பார்க்குறத விட வழி நெடுக காதில் எதையோ மாட்டிகிட்டு எதையோ பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. நடந்து வரும்போது கூட பார்த்துக்கிட்டே நடக்கிறாங்க. நீங்கள் தெருவில் நடந்து போகிறவங்கள 100க்கு 90 பேர் காதுகளில் மொபைல் வச்சு பேசிக்கிட்டே போகிறாங்க. சுற்றி நடப்பதை கூட பார்ப்பதில்லை. இந்த மாதிரி ஒரு சூழல் முந்தி இல்லை. அதனால் இந்த குடும்பம் என்கிற அமைப்பில் கூட அமைப்பு இருக்கிறது, அதற்குள்ள இயல்பான ஒரு கலகலப்பு, உரையாடல், ஒரு இணக்கம், புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங், இது எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. பொங்கல் திருநாள் ரொம்ப காலமாக தமிழ் மக்களை இணைக்கிற ஒரு பண்டிகை. இதில் சமயம் இல்லை, ஜாதி இல்லை, ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. சாதாரண ஒரு கோவணம் கட்டிய ஒரு விவசாயியும் கோடீஸ்வரனாக இருக்கிறவனுக்கும் ஒரே இனிப்பு தான், ஒரே கரும்பு தான். வாழ்க்கை தரம் வித்தியாசமாக இருந்தாலும் வயலில் இருப்பவனை நினைக்கிற நாள், வலிந்து கஷ்டப்பட்டு உழைக்கிற காளைகளுக்கு மரியாதை செய்கிற நாள், பூமிக்கு மழையையும் வெப்பத்தையும் தருகிற சூரியனை வணங்குகிற நாள், இந்த நாளில் தமிழர் பாரம்பரியத்தை மறக்காமல் இருக்கணும். இளைஞர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 1000 மொழிகளை நீங்கள் கற்றாலும் நம்முடைய தாய்மொழியான தமிழை மறந்துடாதீங்க. பொது இடங்களில் பேசும்போது, ஒருவருக்கு ஒருவர் சந்தித்து உரையாடும்போது கொஞ்சம் தமிழை பயன்படுத்துங்க. முழுக்க முழுக்க ஆங்கிலமயமாக மேலை நாட்டு உடைகள், உணவு, உணர்வுன்னு மாறிடாமல் நம்ம ஜல்லிக்கட்டுக்கு போராடுறோம், அது இதுன்னு போராடுறோம். நம்முடைய வாழ்க்கையில் தமிழை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம், தமிழ் வழியாக கற்பதற்கோ அல்லது தமிழை ஒரு பாடமாகவாவது கற்பதற்கோ நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நாம் வாய்ப்பு தரோமா? அதுதான் எங்கள் உயிர், அதுதான் எங்கள் உயிர் மூச்சு என்று நாம் தமிழை நேசிக்கிறோமா? இது கேள்விக்குரிய விஷயமாக இருக்கிறது. கொஞ்சம் அதை இளைஞர்கள் மனசு வச்சா மீண்டும் தமிழை அதற்குரிய அரியாசனத்தில் அமர்த்த முடியும். உங்களது அன்றாட உரையாடலில், பேச்சு வழக்கில் தமிழை பயன்படுத்துங்க. வெளிநாடுகளில், சிங்கப்பூர் மாதிரி நாடுகளில், இலங்கையில், பல இடங்களில் தமிழை அந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. சிங்கப்பூர்லேயும் சரி, கனடா மாதிரி நாடுகளில் கூட தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நம்ம ஊரில் அது ரொம்ப குறைஞ்சி போச்சு. அந்த ஒரு வருத்தத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். மீண்டும் தமிழுக்கு உரிய இடத்தை நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தோன்னா இனி வரும் காலத்தில் பொங்கல் இன்னும் இனிக்கும்.